ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உதடு லேசாக வீக்கமாக இருக்கா, அதை உடனே எப்படி சரி செய்யலாம்? திடீரென உங்கள் உதடுகள் வீங்கிவிட்டால் அசௌகரியமாக தோன்றும். காரணம், உதடுகள் மிகவும் சென்சிட்டிவான பகுதி என்பதால் இத்தகைய மாற்றம் எழுது. மேலும் உதடுகளினோட வீக்கத்தால் உங்கள் முக அளவும் கெட்டுப்போகும். இந்த வீக்கத்தோட வெளியே செல்லவும் நாம் யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். அந்த அளவுக்கு உதடுகளில் ஏற்படும் மாற்றம் தெல்ல தெளிவாக வெளியே தெரியுது. நிறைய சமயங்களில் வீங்கிய உதடுகள் நமக்கு அரிப்பு, வலி போன்றவற்றையும் ஏற்படுத்தும். எனவே நிலைமை மோசமாவதற்குள்ள இதை சரி செய்து விடுவது முக்கியம். இதற்கு நாம சில வீட்டு பொருட்களை கொண்டு நல்ல தீர்வை காணலாம். இந்த இயற்கை வழிகள் ஒரே இரவுல உங்க உதடுகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கக்கூடியது. மஞ்சள். மஞ்சள் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பொருட்கள் உங்கள் வீக்கத்தை குறைக்குது. இதன் ஆன்டிசெப்டிக் பொருட்கள் விரைவில் குணமாக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டி பவுடரோட கொஞ்சம் மஞ்சள் மற்றும் குளிர்ந்த நீர் கொண்டு கலந்து கொள்ளுங்க. இதை வீக்கமுள்ள இடத்துல அப்ளை செய்து இரவு முழுவதும் வைத்து இருந்து காலையில வெதுவெப்பான நீரில் கழுவுவோம். கற்றாழை ஜெல். கற்றாழை ஜெல்ல குணமாக்கும் திறன் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பொருட்கள் இருக்கு. இது கொசுக்கடி, உதடு வீக்கம் போன்றவற்றை சரி செய்து கற்றாழை இலையில் உள்ள சலைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஜெல்ல வீங்கிய உதடுகள்ல தடவி வர வேண்டும். லேசா மசாஜ் செய்த பிறகு இரவு முழுவதும் அப்படியே விட்டு விடுங்க. தினமும் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். பேக்கிங் சோடா. இதன் ஆன்டிசெப்டிக் பொருட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பொருட்கள் வீக்கத்திற்கு உதவுது. ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சில துளிகள் தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் ஆக்கி கொள்ளுங்க. உதடுகளில் இந்த பேஸ்ட்டை தடவி 10 நிமிடம் அல்லது இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிடுங்க. பிறகு குளிர்ந்த நீர் கொண்டு நன்றாக கழுவி விடுங்க. இதை தினமும் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். தேன். தேன் இயற்கையிலேயே குணமாக்கும் திறன் கொண்ட பொருளாகும். ஒரு காட்டன் பஞ்சில 1 டேபிள் ஸ்பூன் தேனை எடுத்து உதட்டில் தடவி நன்றாக மசாஜ் செய்யுங்க. படுக்கைக்கு போவதற்கு 20 நிமிடங்கள் முன்னாடி வரை அப்படியே வைத்திருங்க. பிறகு குளிர்ந்த நீரில் கழுவுவோம். தேங்காய் எண்ணெய். இதில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் பொருட்கள் பூஞ்சை, வைரல் மற்றும் பாக்டீரியா தொற்றை தடுக்குது. அதே நேரத்தில் உதடுகளில் உள்ள மாசுக்கள் மற்றும் இறந்த செல்களையும் நீக்குது. எனவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை எடுத்து வீங்கிய உதடுகளில் தடவி லேசாக வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்யுங்க. இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிட்ட பிறகு காலையில் எழுந்ததும் சாதாரண நீரில் கழுவவும். எப்சம் உப்பு. ஏதாவது காயங்கள் அடிபட்டால் உதடுகள் வீங்கியிருந்தால் அதற்கு இந்த முறை உதவும். எப்சம் உப்பில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு தன்மை வீக்கத்தை குறைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எப்சம் உப்போட கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர் சேர்த்து கொள்ளுங்க. இந்த கரைசல்ல ஒரு சுத்தமான துணியை நினைத்து அதை உதட்டின் மீது வையுங்க. அப்படியே இரவு முழுவதும் வைத்திருந்தா காலையில சாதாரண நீர கழுவி விட்டா உங்கள் வீக்கம் குறைந்துவிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.